வெல்கம் டு பப்பு புவா சமையல். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது வாழைக்காய் வறுவல். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது ஒரு வாழைக்காய். ஒரு வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாழைக்காயை வேக வச்சுக்கோங்க. இந்த ஒரு வாழைக்காய்க்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கால் ஸ பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இது போட்டு கொஞ்சமாக ஒரு கால் தங்க தண்ணி ஊற்றி வேக வச்சு. இப்போ அந்த வாழைக்காய் நல்லா வெந்து வருது. வெந்த வாழைக்காயை எடுத்து தாளிச்சுக்கோங்க. அதுக்கு முதல்ல வானிலை வச்சு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி, இந்த எண்ணெய் காயறதுக்குள்ள மிக்சியில் இந்த வாழைக்காய்க்கு ஒரு சின்ன மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு சிறிய அளவு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 5 பல்லு பூண்டு. இந்த மசாலாவை வெறுமனே அரைச்சிக்கலாம், தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இதில் இருக்க வெங்காயம் தக்காளியில் இருக்க ஈரமே போதும். மசாலா அரைச்சவன் வந்த பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் நல்லா சேவக்க வரணும். சேவக்க வந்த பிறகு இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஊற்றி நல்லா கலக்கணும். இது வந்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். அதுக்கு கொஞ்சம் நேரம் அப்படி மூடி வைக்கணும். இப்போ அந்த மசாலா வெந்துருச்சான்னு பார்க்கணும். இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போன பிறகு இந்த வேக வச்ச வாழைக்காவை இதில் போட்டு நல்லா கலரணும். இந்த வாழைக்காயில் இந்த காரெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். காயோட காரெல்லாம் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. கருவேப்பிலை போட்டு லேசாக அப்படி கலரி உடையாத மாதிரி வறுக்கணும். இது சைவ மீன் வறுவல்னு சொல்லலாம். சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்தையும் தொட்டுக்கணும். சுவையான வாழைக்காய் வறுவல் தயார்.